والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. بئس ما اشتروا به أنفسهم أن يكفروا بما أنزل الله بغيا أن ينزل الله من فضله على من يشاء من عباده فباءوا بغضب على غضب وللكافرين عذاب مهين. صدق الله العليم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சூரத்துல் பக்ராவுடைய 90வது வசனத்திலிருந்து 94 வசனம் வரைக்கும் இன்று நாம் தெளிவுரை பார்க்க இருக்கின்றோம். இதற்கு முந்தைய வசனத்தில் யகூதிகள் அவருடைய வேதத்தில் கடைசி நபி வருவார்கள் என்று அந்த நபியை கொண்டே உதவி தேடிக் கொண்டிருந்தனர். முஸ்ரிக்கீன்களிடமும் அந்த யகூதிகள் சொன்னார்கள், இறுதி நபி வருவார்கள், அவர்கள் வந்தால் அவர்களை வைத்து உங்களை நாம் வெல்லுவோம் என்று இறுதி நபியை அவர்கள் ஆதரித்து பேசினர். இறுதி நபி வந்த பின்பு அவர்கள் தன்னுடைய சந்ததி சமூகத்திலிருந்து வரவில்லை, பனிய சிறுவியலருடைய வம்சத்திலிருந்து வரவில்லை என்று காழ்ப்புணர்ச்சி கொண்டனர். அவருடைய வேதத்தில் தெளிவாக இருந்தும் கூட அவர்கள் இந்த மாதிரி செய்ததை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கண்டித்து இந்த வசனத்தில் அவன் கூறுகின்றான். அல்லாஹ் தான் அடியார்களில் தான் நாடியோர் மீது தனது அனுக்கிரகத்திலிருந்து இறக்கியதற்காக யூத வர்க்கத்தினர் அல்லாஹ் இறக்கிய ஒன்றை வக்கிரமாக நிராகரித்து தங்கள் ஆன்மாக்களுக்கு தீங்கை விலைக்கு வாங்கிக் கொண்டது கெட்டுவிட்டது. ஆகவே அவர்கள் இறைவனின் கோபத்திற்கு மேல் கோபத்தை சம்பாதித்துக் கொண்டனர். அன்றையும் நிராகரித்துக் கொண்டிருப்போருக்கு இழிவை உண்டாக்கும் வேதனை உண்டு என்று அல்லாஹ் இந்த திருவசனத்தில் கூறுகின்றார். அவர்கள் தங்களுடைய வேதத்திலே தன்னுடைய வேதத்தையும் அவர்கள் புனைந்து எழுதி கொண்டனர். ஈசா நபியையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஈசா நபிக்கு அருளப்பட்ட இஞ்சில் வேதத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் வேதத்தில் கூறிய அவர்கள் வேதத்தையும் உண்மைப்படுத்தக்கூடிய குர்ஆனை, இப்ப நாம தௌராத்தை நம்ம குர்ஆனை ஏற்றுக்கொண்டாலே எல்லா நபிமார்களையும் ஏற்றுக்கொண்டோம்னு அர்த்தம். குர்ஆனை ஏற்றுக்கொண்டும் போது நம்ம குர்ஆன்ல வருது எல்லா நபிமார்களும், வேதங்கள் வருகிறது. அப்ப நாம எல்லா நபிமார்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எல்லா வேதத்தையும் சுஹூபுகளையும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு இதைவிடவும் தெளிவாக அடையாளப்படுத்தி தங்களுடைய பிள்ளையை போல தெரிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். தங்களுடைய பிள்ளையை எப்படி தெரிந்து கொள்ள முடியுமோ பெற்றோருக்கு, அதுபோன்று இறுதி நபியை தெரியும் அளவிற்கு அல்லாஹ் அவருடைய வேதத்தில் தெளிவாக கூறியிருந்தும் கூட ஈசா நபியை மறுத்தார்கள், இஞ்சில் வேதத்தையும் மறுத்தார்கள், தௌராத் வேதத்தையும் புனைவை ஏற்படுத்தி விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மறுத்தார்கள், அவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்தையும் மறுத்தார்கள் என்பதன் காரணமாக அல்லாஹு தஆலா ஃபபாஉ பிகலபின் அலா கலப், கோபத் இறை அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு மேல் கோபத்தை உள்ளாகிவிட்டார். ஒரு கோபம் அல்ல, அல்லாஹ் ரெண்டு தடவை கோபம் சொல்றான், எல்லாத்தையும் மறுத்ததின் காரணமாக. அப்ப ஏன் அவர்கள் மறுக்கிறார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியில் இருந்து வந்ததுதான் காரணம். பனி இஸ்ரவேலுடைய சந்ததியில் இருந்து வந்திருந்தால் அவங்க ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. இது
பனி இஸ்ரவேலுடைய வம்சம் அல்லாத இஸ்மாயில் அலி இஸ்லாத்துடைய வம்சத்திலிருந்து வந்ததின் காரணமாக காழ்ப்புணர்ச்சி கொண்டு பொறாமை கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள், அவங்க வேதத்திலேயே நபியை பத்தி சொல்லியிருக்கக்கூடிய அடையாளங்களை எல்லாம் திருத்தி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏற்கனவே முந்தைய வசனங்களில் நாம சொல்லியிருக்கிறோம். ரசூலை பற்றி உண்டான அடையாளங்களை பூரா அழிச்சிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, ஏன்னா பாமர மக்களுக்கு அவங்களையும் பாமர மக்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் தெரிஞ்சு அவங்க ஈமான் கொன்றுவிடக்கூடாது என்பதற்காக வேதத்திலேயே புனைவு செய்து மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். அதுவும் அல்லாமல் சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை மறுக்கிறது, தௌரத்தை முழுசா ஏற்றுக்கொள்ளல. முழுசா ஏற்றுக்கொண்டாதான் ரசூலுல்லாஹ் பின்பற்றி இருக்கணுமே. சிலதை ஏற்றுக்கொள்றாங்க, அவங்களுக்கு பிடிச்சது மனோ இச்சைக்கு பிடிச்சதை ஏற்றுக்கொள்றது, அவங்களுக்கு பிடிக்காததை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஏன் அப்படின்னால் பொறாமை காரணமாக. பொறாமை இரண்டாவது பெருமை, இந்த ரெண்டும் காரணமாகத்தான் அவர்கள் என்ன செய்ய, நாங்க தான் உயர்ந்தவங்க என்றதின் காரணம். பெருமை என்பதற்கு லேசான விளக்கம் என்றால் உண்மையை மறைக்கிறது தான். பெருமை என்றாலே தாம் பெருமையா நினைச்சா அசல் உங்க ஓட்டையா இருக்கும், அதை மறைச்சுக்கிட்டு பெருமையா நடக்கிறது, தன்னிடத்தில் உள்ள குறையை மறைத்து மறைக்கிறது தான் பெருமை. பொறாமை என்பது அல்லாஹ் கொடுத்ததை, அதனால்தான் பொறாமை ஈமான திங்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அல் ஹஸது யாக்குலுல் ஈமான கமா யாக்குலுல் நாருல் ஹதப அவ் கமா கால், நெருப்பு விறகை தின்பது போல பொறாமை ஈமானை தின்றுவிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ பெரும்பாவங்கள்ல பொறாமை இல்லை. பெரும்பாவம் இருக்குல்ல பஞ்சமா பாதங்கள் சொல்லக்கூடிய பெரும்பாவங்களில் பொறாமை வரல, ஆனா அந்த பெரும்பாவங்கள் எல்லாம் ஈமானை அழிக்கும் என்று சொல்லல, பொறாமை ஈமானை அழிக்கும் சொல்றாங்க. காரணம் என்ன என்றால் இது அல்லாஹ்வினுடைய குதிரத்தின் மீதும் அல்லாஹ்வினுடைய பங்கீடின் மீதும் சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் ஒருவனுக்கு கொடுத்திருக்கின்றான், நானும் கசம் நான் பைனகும் மகிஷத்தகும் என்று அல்லாஹ் சொல்கின்றார். நாம் தான் அவருக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கிறோம். அல்லாஹ் நாடியவர்களுக்கு நபித்துவத்தை கொடுக்கின்றான், நாடியவர்களுக்கு செல்வத்தை கொடுக்கின்றான். அப்ப நீ அல்லாஹ் கொடுத்ததின் மீது பொறாமைப்பட்டால் அல்லாஹ் சரியா செய்யலன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்வின் மீதே குறைபடுவதன் காரணமாகத்தான் பொறாமை ஈமானை தீங்குது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பெருமை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமையை குறித்து சொல்லும் பொழுது கடுகளவு அணு அளவு பெருமை இருந்தவன் சொர்க்கத்தின் வாடையை நுழைய மாட்டான். ஈமான் அணு அளவு இருந்தாலும் அவன் சொர்க்கத்துக்கு நரகத்துல நுழைய மாட்டான். அதுக்கு ஆப்போசிட்டா ஈமான் இல்லாதவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று வரணும். இரண்டாவது லைன் எப்படி வருது, பெருமை அணு அளவு இருந்தவன் சொர்க்கத்தின் வாடையை நுழைய மாட்டான். ஏனென்றால் பெருமைக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான். அதனால்தான் திருமயிலினுடைய ஆரம்பத்திலேயே அல்ஹம்துலில்லா, அல் என்றாலே எல்லா புகழையும் எடுத்துக்கணும். அடைய வளைச்சலான எல்லா புகழும் அல்லாஹுக்கு உரித்தானது, உரித்தாகுக என்று அர்த்தம் வைக்கக்கூடாது. இனிமே உரித்தாக போவது அல்ல, உரித்தானது அவனுக்குத்தான் சொந்தம் என்ற அர்த்தம். அல்லாஹ் தன்னுடைய எத்தனையோ சிபத்துக்களை மனிதனுக்கு தந்து உபயோகிக்க சொல்லியிருக்கின்றான். அவனுடைய சிபத்து தான் பார்வை, அவனுடைய சிபத்து தான் கேள்வி, அவனுடைய சிபத்து தான் பேச வைப்பது, இதையெல்லாம் நமக்கு தந்து உபயோகித்துக்கோ என்று சொல்லியிருக்கின்றான். பெருமை தந்து இதையும் உபயோகிச்சுக்கோன்னு நமக்கு சொல்லல. ஆக பெருமை என்பது உண்மையை மறைப்பது, அது அல்லாஹ்விற்கு மறைமுகமான சிறுக்குவாது. பெருமை கொண்டவன் மறைமுகமான சிறுக்கை அவன் செய்து விட்டான். அல்லாஹ்விற்கு ஈக்குவலா அவன் பெருமை கொள்றானா இல்லையா? அதனால் அப்போ பெருமை பொறாமை இந்த ரெண்டு யார்கிட்ட இருந்ததுன்னா சைத்தான் டெரன்ஸ், சைத்தானிடம்தான் பெருமையும் இருந்தது பொறாமையும் இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கண்ணியம் செய்ய சொன்ன பொழுது அவன் பெருமையும் கொண்டான் பொறாமையும் கொண்டான். இந்த ரெண்டுமே முதல்ல ஆரம்பிச்சது சைத்தான் தான். அந்த குணம்தான் இந்த யூதர்களிடம் வந்திருக்கின்றது என்பதை அல்லாஹ் கண்டித்து சொல்கின்றான்.
அப்ப அந்த பொறாமையானது சத்தியமான மார்க்கம் இஸ்லாம் என்று தெரியும், குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்று தெரியும், இறுதி நபி இவர்கள்தான் என்று தெரியும். அந்த பொறாமையும் பெருமையும் இந்த சத்தியத்தை ஏற்க விடாமல் அவங்களை தடுக்குது. இப்படிதான் பெருமையும் பொறாமையும் இருந்தால் உண்மையை ஏற்க முடியாது. நடைமுறையிலேயும் அதுதான், பெருமையும் பொறாமையும் இருந்து விட்டால் ஒருவனுடைய உண்மையான புகழுக்குரிய அல்லது ஒரு தரத்திற்குரிய அந்த தகுதியை, அவன் அடைந்த அந்தஸ்தை இவனால ஜீரணிக்க முடியாது. ஏனென்றால் இவன் பெருமையும் பொறாமையும் இருக்குது. அதுக்கு உதாரணம் இதுதான். அல்லாஹ் ஜல்லஷானா தாலா இந்த பெருமையும் பொறாமையும் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் வேதனை உண்டு என்று சொல்லவில்லை, அதாவது முகீன் இழிவான வேதனை என்று அல்லாஹ் சொல்கின்றான். வேதனையில நோவினை தரக்கூடிய வேதனை ஒன்று இருக்கிறது, இழிவடையக்கூடிய வேதனை ஒன்று இருக்கின்றது. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த பெருமையில் இருந்தார்களோ அவர்களை அல்லாஹு ஜல்லஷானா தாலா மறுமையிலே எறும்பினுடைய அளவிற்கு சிறிய உருவமாக இருப்பாங்க. மனித உருவமாக தான் இருப்பாங்க, ஆனா எறும்பு அளவுக்கு அற்பமா இருப்பாங்க. சிறுமைப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்லஷானா தாலா அவ்வளவு சிறிய உருவத்திலே மனிதனை, அந்த பெருமை கொண்டவனை எழுப்புவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதனால்தான் அல்லாஹு ஜல்லஷானா தாலா சொர்க்கவாசிகளினுடைய அடையாளங்களை பற்றி சொல்லும் பொழுது, உனஸ்ஆனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கல்லி, சொர்க்கத்திலே பல அந்தஸ்துகள் இருக்கும். நபிமார்கள், வலிமார்கள், சஹாபிகள், சுகூப் கொடுக்கப்பட்டவர்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், இவர்கள் எல்லாம் வெவ்வேறு அந்தஸ்தில் இருப்பாங்க. அப்ப சாதாரண மனிதனும் நல்ல அமல்களின் மூலமாக சொர்க்கம் சொல்லுவான். உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபிமார்களை பார்த்தோ, சாலிஹீன்களை பார்த்தோ, வலிமார்களை பார்த்தோ, சஹாபிகளை பார்த்தோ இந்த சொர்க்கம் சென்றவனுக்கு பொறாமை ஏற்படாது. சொர்க்கத்தில் செல்வதற்கு முன்னாடியே உன்ஸ்ஆனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின், அவருடைய உள்ளத்திலிருந்து பொறாமை என்ற குபாடத்தை அல்லாஹ் கலற்றி விட்டுரும். கலற்றி விட்டு தான் சொர்க்கத்துக்கு சொல்லுவோம். அப்ப சொர்க்கவாசிகளுடைய அடையாளமே பொறாமை கொள்ளாமல் இருப்பதுதான். இந்த உலகத்திலையும் நீங்கள் பொறாமை கொள்ளாமல் இருந்தால் நீங்களும் சொர்க்கவாசியுடைய அடையாளத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெவ்வேறு சமயங்களில் பலவேறு சஹாபிகளை சொர்க்கவாசி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு தடவை 10 சஹாபிகளை சொன்னார்கள். அபுபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா என்று அஷரத் முபஷரா சோபனம் சொல்லப்பட்ட 10 சஹாபிகள் என்று ஹதீஸில் வரும். அப்ப இந்த 10 சஹாபிகள் அல்லாத பத்ரி யுத்தத்திலே கலந்த சஹாபிகள் இருக்கிறாங்க, உஹத் யுத்தத்திலே காயம்பட்ட சஹாபிகள் இருக்கிறாங்க, இப்படி எத்தனையோ சஹாபிகள் இருக்கிறாங்க. இந்த 10 சஹாபிகளையும் பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசி என்று சொன்ன பொழுது எந்த சஹாபிகளுமே என்னையான் சொல்லலன்னு கேட்கல. அப்படி ஒரு பதிவு இல்லை ஹதீஸ்ல. ஏன், நானும் பத்ரி யுத்தத்துக்கு வந்திருக்கேனே, நானும் தர்மம் செஞ்சிருக்கிறேனே. அப்ப இங்க சஹாபிகள்ட்ட அந்த வார்த்தையே இல்லை, வரலாற்றிலேயும் இல்லை, ஹதீஸ்லேயும் இல்லை என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிகளை எப்படி பக்குவப்படுத்தியிருக்கிறார்கள் என்று ஒரு சான்று இது. சொர்க்கவாசி என்று தன்னை சொல்லவில்லை என்று யாரும் எந்த சஹாபியும் குறைபடாததே இந்த உலகத்திலேயே அவர்கள் சொர்க்கவாசியின் அடையாளத்தோடு வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஏற்கனவே நாம சொன்ன ஒரு விஷயம்தான், இப்பொழுது ஒரு சஹாபி வருவார், அவர் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். அவன் வந்து பார்க்கிறாங்க, சாயிது அலி அல்லாஹ்வுத்தாலானு வர்றாங்க. மறுநாளும் சபை கூடியது, இப்பொழுது ஒரு சஹாபி வருவார், அவர் சோனவாசி என்றார்கள். மூன்றாவது நாளும் சபை கூடியது, இப்பொழுது ஒரு சஹாபி வருவார், அவர் சொர்க்கவாசி என்றாங்க. சாயிது அலி அல்லாஹ்வுத்தாலா தான் வர்றாங்க. அப்போ அமர் பின் ஆஸ் அலி அல்லாஹ்வுத்தாலானு அவர்கள் மூன்று நாள் தொடர்ந்து இவரை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசின்னு சொன்னானா இவற்றை ஏதோ ஒரு சிறந்த ஒரு அமல் இருக்கும், அவர் என்ன அமல் பகல்ல நம்மளுக்கு தெரியுது, இரவுல என்ன அமல் செய்கிறார் என்று சொல்லி, அவர் வீட்டில் நான் உங்கள் வீட்டில் மூன்று நாள் விருந்தாளியாக தங்குறேன், இது அந்த நேரத்தில் உள்ள வழக்கங்கள் உண்டு, மூன்று நாள் நான் உங்கள் வீட்டில் விருந்தாளியாக தங்குறேன்னு சொல்கிறாங்க. அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள்.
அங்க வீட்ல போய் தங்குறாங்க. அப்ப இவருடைய நோக்கம் என்னன்னா அம்ரு இப்னு ஆஸ் என்ன அமல் செய்யறார் என்பதை பாக்குறதுக்கு தான் பாக்குறாங்க. இவங்க தஹஜ்ஜத் கஞ்சிக்கும் போதுதான் அவங்களும் தஹஜ்ஜத் கஞ்சிக்கிறாங்க. பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்லை. அப்ப எதை வச்சு சொன்னார்கள் அவங்கள்ட்ட நேரடியா கேட்டாங்க. உங்க வீட்டுல நான் தங்குறதுக்கு காரணம் மூன்று நாள். இது சாதிர அலி அல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி சொன்னது தெரியாது. அப்ப அவர்களிடம் சொன்ன பொழுது சாதிர அலி அல்லாஹு தஆலா சொன்னாங்க, எங்கிட்ட உங்கள்கிட்ட இல்லாத ஒரு பெரிய சிறப்பு அமல்கள்லாம் எங்கிட்ட ஒண்ணு இல்லை. நீங்க என்ன பாத்தீங்களோ அதுதான். ஆனால் என்னிடத்துல ஒரு குணம் உண்டு, யாரை பற்றியும் நான் துருவி துரி ஆராயவும் மாட்டேன், அவர்களை பற்றி கெட்ட எண்ணமும் கொள்ள மாட்டேன், பொறாமை கொள்ள மாட்டேன்னு சொன்னான். அப்ப அமர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஒரு குணத்தினாலதான் ரசூலுல்லாஹ் அவங்கள சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப துருவி துருவி ஒருவனை ஆராய்ச்சி செய்யறதும் ஒருவனை பற்றி கெட்ட எண்ணம் கொள்வதும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வாங்க, கஸாலியமாகவும் சொல்லியிருக்கிறாங்க, 99% ஒருவரை பற்றி கெட்ட எண்ணம் கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தும் 1% நல்ல எண்ணம் கொள்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த 1% நீங்க பின்பற்றுங்க. அதனால நீங்க கெட்டு போயிட மாட்டீங்க. நல்லெண்ணம் கொள்வதனாலே நீங்கள் நல்லெண்ணமாக நல்லவர்களாக ஆகிறீர்கள். கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடியவர்களில் ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டம் யாரை பற்றியும் கெட்ட எண்ணம் கொள்ளாதவர்கள். அவருடைய அமல்கள் குறைவாக இருந்தாலும் கூட அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்பிவான், கேள்வி கணக்கு இல்லாமல் அனுப்புவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தருக்காங்க. அப்போ எண்ணங்களை பரிசுத்தப்படுத்துறதும் அடுத்தவர்களை பற்றி உண்டான தவறான கண்ணோட்டம் சிந்தனைகள் எதுவும் இல்லாமல் இருப்பதுதான் சலீமான கல்பு, நல்ல உள்ளம் என்பதற்கு அதுதான் அடையாளம். அப்ப இது இழுத்துறை இந்த யூதர்களிடம் இழுத்துரைக்கப்படுகின்ற அதை தான் வந்து அவர்கள் கர்வமும் பெருமையும் பொறாமையும் கொண்டதின் காரணமாக இப்படி அவர்கள் என்ன செய்யறாங்க, உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் என்ன செய்தார்கள், மறைத்தார்கள். அதனால் அவர்களுக்கு கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளானார்கள் என்று 90வது வசனத்திலே அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்கின்றான். அடுத்த வசனத்தில் வைதா கீல லஹும் ஆமீனு பிமா அன்ஸலல்லாஹு காலு நுஃமினு பிமா உன்ஸில அலைனா வயக்ஃபுரூன பிமா வராஹு வஹுவல் ஹக்கு முஸத்திகல் லிமா மஅஹும் குல் ஃபலிம தக்துலூன அம்பியா அல்லாஹி மின் கப்லு இன் குன்தும் முஃமினீன். அதாவது குர்ஆனை நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் அவங்க சொல்லுவாங்க, எங்கள் மீது இறக்கப்பட்ட தௌராத்தை தான் நாங்க நம்புவோம். ஆனால் குர்ஆன் அவர்களோடு இருக்கக்கூடிய வேதத்தையே உண்மைப்படுத்தி வைக்கக்கூடாதாக இருக்கிறது குர்ஆன். அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு இறங்கின வேதத்தை மட்டும்தான் நாங்க நம்புவோம் என்று சொன்னோம். அப்படி சொல்றதுனால நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க, நபிட்ட அல்லாஹ் ஜலா சொல்றான், அப்ப நீங்க ஏன் நபிமார்களை கொன்றீர்கள் என்று அவளிடம் கேட்கப்பட்டு. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் உள்ள யூதர்கள் நபிமார்களை கொல்லல, அதுக்கு முந்தின உள்ளவங்க தான் கொன்றாங்க. ஆனா இவங்களும் அந்த எண்ணத்தில் தான் இருந்தார்கள் என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யூத பெண்மணியின் மூலமாக நஞ்சூட்டப்பட்ட உணவை கொடுத்தது அவர்களும் அந்த கொலை எண்ணத்திலிருந்து இருந்தாங்கிறதுக்கு சாட்சி. இவங்க இதுவரைக்கும் நபிமார்களை கொல்லல, அப்ப இருந்த கூட்டம், அதுக்கு முந்தி உள்ள கூட்டம் நபிமார்களை கொன்றிருக்கிறது என்ற சொல்ல காலத்துல வேற அதுக்கு முன்னாடி ஒரு நபியும் இல்லையே. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல முயற்சி பண்ணார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வையும் கொல்வதற்கு பல்வேறு முயற்சி நடக்கப்பட்டது. அந்த எண்ணத்துல தான் அவங்க இருக்கிறாங்க என்பதற்காக வேண்டி அப்ப அவங்களும் கொலை செய்த மாதிரிதான் ரசூல்லாவை கொல்ல முயற்சி சல்லா இஸ்லாமே சொன்னாங்கல்ல, தன்னுடைய மரண தருவாயில் யூத பெண்மணி கொடுத்த அந்த விஷம் என் நெஞ்சை அறுக்கிறது, என் நெஞ்சினுடைய நரம்பை அறுக்கிறது என்று சொல்றாங்க. அது வேற விளக்கம். நபியும் அதாவது விஷம் கொடுத்து கொல்லப்பட்டால் ஷஹீதுடைய மர்த்தபா, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதுடைய மர்த்தபாவையும் அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கொடுத்த ஒரு வாய்ப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஞ்சூட்டி கொல்லப்பட்டால் அவர்களும் ஷஹீது தான், அந்த மர்த்தபாவை அடைகிறார்கள். அது
இந்த குர்ஆனுடைய விளக்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஆக அவர்களும் கொலை முயற்சியில் இருந்ததின் காரணமாக அப்ப ஏன் நீங்க நபிமார்களை கொன்றீர்கள் என்று அவரிடம் நீங்கள் கேளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு கேட்க சொல்றான். 92வது வசனத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான், ولقد جاءكم موسى بالبينات ثم اتخذتم العجل من بعده وانتم ظالمون. موسى عليه السلام அவர்கள் தெளிவான ஆதாரங்களை கொண்டு திட்டமாக உங்களிடம் வந்தார், ஆனால் காலமாட்ட நீங்க வணங்கினீங்க. அப்ப மூச அலி இஸ்லாம் அவர்கள் என்னென்ன ஆதாரங்கள் அவங்க கொண்டு வந்தாங்க, என்னென்ன அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள் என்றால், முதல்ல கைத்தடி, கைத்தடி பாம்பாக மாறியது. அதாவது இது யூதர்களுக்கு, இது ஃபிரௌனுக்கு காட்டப்பட்ட அத்தாட்சி தான் அந்த கைத்தடி. ஆனா இது அவங்க யூதர்கள் பாக்குறாங்க இல்ல, அப்ப நபிக்கு அருளப்பட்டதுதான் அவங்க கண்ணு முன்னாலே அந்த ஆதாரம் தெரியுது. அது கிபித்தியர்களான ஃபிரௌனுக்கு காட்டப்பட்ட அத்தாட்சி. இவர்கள் அப்ப கண் கூட பார்க்கும் பொழுது இவர்கள் நபிதான், அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிங்கிறதை அதை இவர்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளணும். ஃபிரௌனுக்கு காட்டப்பட்டாலும் இவங்களுக்கும் அது ஆதாரமாக ஆகிவிடுகிறது. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுக்கு, ஃபிரௌன் செய்யற அட்டூழியத்தை பார்த்து ரொம்ப மனம் வருந்தி அல்லாஹ் இடத்துல இவங்களுக்கு பஞ்சத்தை ஏற்படுத்து என்று சொன்னார். பஞ்சம் ஏற்பட்டது, விவசாய குறைவு ஏற்பட்டது. அப்ப இதே ஃபிரௌனுடைய ஆட்களுக்கு ஏற்பட்டதுதான், ஆனா இவர்கள் கண்கூடாக பார்ப்பதினால் அது இவர்களுக்கு அத்தாட்சி ஆகிறது. ஃபிரௌனுக்கு கூட்டத்துக்கும் அத்தாட்சி, இவர்களுக்கும் இது அத்தாட்சி. அப்ப ஃபிரௌனுடைய ஆட்கள்லாம் என்ன செஞ்சாங்க, நாங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றோம், உங்களை நபியாக ஏற்றுக்கொள்றோம், எங்களை நீங்கள் இந்த பஞ்சத்திலிருந்து எங்களை துஆ செய்யுங்க, நாங்க ஈமான் கொள்கிறோம் என்று மன்றாடிய பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், பஞ்சம் நீங்கியது. பஞ்சம் நீங்கியவுடன் அவர்கள் ஃபிரௌனுடைய ஆட்கள் மறுபடியும் என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப நம்மளுக்கு இது யூதர்களுக்கும் இது ஒரு ஆதாரம், பஞ்சம் வந்துச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தாங்க, அது நீங்குது அப்படிங்கறதும் இது ஆதாரமாக ஆகியது. அப்ப இந்த ஒவ்வொரு ஆதாரமும் தௌராத்தை மெய்ப்பித்தப்படுகிறது. தௌராத்துல இறுதி நபி வருவாங்கிறது இருக்குது, அப்ப அதுல உண்மைங்கிறதுக்காக வேண்டி நம்ம சொல்ல வர்றோம். அப்ப ஃபிரௌனுக்கு எதிராக எத்தனை அத்தாட்சிகளை அல்லாஹ் கொடுத்தாங்க என்றால், அதற்கு அப்புறம் கடும் புயல் காற்றுடன் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இப்ப இதுல எல்லாம் கிப்தியர்கள் மாத்திரம்தான் பாதிக்கப்படுறாங்க, யூதர்கள் பாதிக்கப்படல, அவங்களுக்கு மாத்திரம்தான் அது ஏற்படுது. அவர்கள் மீண்டும் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்யறாங்க, அது மாறுது. அப்ப இவர்களுக்கு கண்ணுக்கு முன்னாலேயே நபியினுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதும் நபியை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு சோதனை ஏற்படுவதும் தெரிகிறது. இது அடுத்த ஆதாரம். அதற்கு அடுத்து மழை பெய்ஞ்சதன் காரணமாக பசுமை ஏற்பட்டு மீண்டும் அவர்கள் குஃபரின் பக்கம் போனதினால் அல்லாஹு தஆலா வெட்டுக்கிளியை அனுப்பினான். படைபடையாக வெட்டுக்கிளி, விவசாயத்தை மாத்திரமல்ல கதவுகளையும் திங்கும், கதவில் உள்ள ஆணியையும் திங்கும் என்று சொல்றாங்க தப்சீர்ல. அந்த அளவுக்கு உண்டான பயங்கரமான வெட்டுக்கிளி படைபடையாக வந்தது. மீண்டும் என்ன செய்றாங்க அந்த கிப்தி மக்கள், இது யூதர்களுக்கு வரல, ஆனா யூதர்கள் பார்க்கிறாங்க, பார்ப்பதே அவங்களுக்கு ஆதாரம் தான், அவங்களுக்கும் ஆதாரம் இவங்களுக்கும் ஆதாரம். மீண்டும் துவா செய்ய சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்பட்டு மீண்டும் துவா செய்யறாங்க. அது நீங்கிய பிறகு மீண்டும் அவர்கள் குஃப்ருக்கு போயிட்டான். அதற்கு அடுத்து தவளை அனுப்பினான். சூரத்துல் அன்ஃபால்ல அல்லாஹ் தஆலா இதை வரிசையாக சொல்கின்றான். இங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அத்தாட்சியை கொடுத்தோம் என்று சொன்ன ஆயத்திற்கு விளக்கமாக நம்ம என்னென்ன அத்தாட்சி என்று நம்ம விவரிக்கிறோம். தவளை அனுப்பினார்கள் என்றால், ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்தால் கழுத்து வரை தவளைகள் மூடிக்கொள்ளும், அவ்வளவு கூட்டம் கூட்டமான தவளை. வாயை பிணந்தால் வாய்க்குள்ள போயிடும், உணவு சாப்பிடுவதற்கு எடுத்தால் உணவுல தவளை வந்துடும். இப்படி தவளையை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதித்தான்.
மீண்டும் மக்கள் என்ன செய்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட வந்து நாங்க மீண்டும் உங்களை நபியாக ஏற்றுக்கொள்கிறோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறோம் என்று மன்றாடிய பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் துஆ செய்றாங்க, அது நீங்கியது. மீண்டும் என்ன செய்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக அவர்கள் இதெல்லாம் குர்ஆன்ல சூரத்துல் அன்ஃபால்ல வரக்கூடியது, பேனை அனுப்பினாங்க. பேன் கடித்தால் அம்மை தழும்பு போல தடிப்பு தடிப்பா உண்டாகிறோம், அம்மை நோய் உண்டானது மாதிரி அவ்வளவு பயங்கரமான பேனுடைய தொல்லைக்கு ஆளானார்கள். மீண்டும் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துல முறையிட்டாங்க. இதையெல்லாம் இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க, கூட இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் நீக்கினார்கள். அதற்கு அடுத்து அல்லாஹ் அவர்கள் தண்ணீர் எடுத்தால், நதியில் எடுத்தாலும் சரி, கிணற்றில் எடுத்தாலும் சரி, கேணியில் எடுத்தாலும் சரி, எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா ரத்தமாக இருக்கும், குடிக்க முடியாது. ரத்தத்தை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். நம்ம ஃபிரௌன் போய் மக்கள் போய் முறையிடுறாங்க, இந்த மாதிரி இருக்கு, எங்களால் உண்ணவும் முடியலை குடிக்கவும் முடியலைன்னு. அப்ப ஃபிரௌன் சொன்னா, இது மூசா நபியினுடைய மூசாவுடைய செய்வினை, எனவே மூசாட்டே போய் கேளுங்கன்னாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த தடவை என்ன செய்றாங்க, நீங்க சத்தியம் பண்ணுங்க, எத்தனையோ தடவை என்ன செஞ்சிட்டீங்க, கேட்டுட்டு கேட்டுட்டு போய் வாக்கு மாறிட்டீங்க, சத்திய பிரமாணம் பண்ணுங்க, நான் துஆ செய்யறேன்னா. அவர்கள் எல்லாம் சத்தியம் செய்தார்கள், உங்களை நபியாக ஏற்றுக்கொள்கிறோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறோம், சத்தியம் செய்யறாங்க. அந்த ரத்தம் நீங்கியது, மறுபடியும் அந்த சத்தியத்தையும் முறித்தார். அப்ப இதையெல்லாம் இந்த யூதர்கள், நபியோடு இருக்கக்கூடிய யூதர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த யூதர்களுக்கு ஆதரவான அவர்களுக்கே அல்லாஹ் அனுப்பிய அத்தாட்சி எது என்றால், கடலை பிளந்து சென்றது, அவங்களுக்கு நேரடியாக அவங்களுக்காகவே அருளப்பட்ட அத்தாட்சி. அதற்கு அடுத்து அந்த தீவிலிருந்து வெளியே போகும் பொழுது கடுமையான வெயில், மேகம் அவர்களுக்கு மாத்திரம் கொடை பிடித்தது, இதுவும் அவர்களுக்கு அருளப்பட்ட அத்தாட்சி. இன்னொன்று, உணவு ஒன்றும் இல்லை. 600,000 மக்கள், யூதர்கள் எத்தனை பேரு, 600,000 மக்களுக்கும் உணவு இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தித்தார்கள், சுவனத்திலிருந்து உணவு வந்துச்சு. இதை விட வேற என்ன அத்தாட்சி வேணும், மண்ணு சல்வா இறங்கிய பொறித்த ஒரு பறவையின் உணவு போல சொர்க்கத்திலிருந்தே அல்லாஹ் உணவை கொண்டு வந்தான். இது யூதர்களுக்கு ஆதரவாக அல்லாஹ் தாலா அளித்த நேரடி அத்தாட்சி. அதற்கு பிறகு அல்லாஹினுடைய பேச்சை நாங்க கேட்கணும்னு போனாங்க. இதுக்கு முன்னாடி நாம அதற்கு விளக்கம் சொல்லி இருக்கிறோம். பேச்ச கேட்க போனவங்க அல்லாஹை நாங்க பார்க்கணும்னா, அதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லசானதா தூர்சீனா மலையை அவருடைய தலைக்கு மேல நிப்பாட்டினான். குர்ஆன் சொல்லுது, நேரடியா அவங்க பார்க்கறாங்க, உடன்படிக்கை செய், இந்த மாதிரி பேசக்கூடாது என்று, இல்லை நாங்கள் அந்த மாதிரி கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் சொல்றான். வயதாகதனா மீசாக்கும் ஃபோக்கக்கும் தூர் என்று அல்லாஹ் சொல்கின்றார். இத்தனை அத்தாட்சி ஃபிரோனுக்கு வந்ததும், ஃபிரோனுக்கு பாதகமாக வந்ததும் இவர்களுக்கு ஒரு சாதகமான அத்தாட்சி. இவர்களுக்கும் நேரடியான சில அத்தாட்சிகளை அல்லாஹ் ஜல்லஷானா தாலா கூறுகின்றான். இப்படி யூதர்களுக்கு பலவிதமான அத்தாட்சிகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்பதை நினைச்சு பாருங்க என்று சொல்லிவிட்டு, அப்ப அவங்க இந்த யூதர்கள் சொன்னாங்க, இப்ப ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் சொன்னாங்க, நாங்க கேட்கிறோம், நீங்க சொல்றத காதால கேட்கிறோம், சமீஅனா வ அஸைனா, ஆனா நாங்க அதுக்கு மாறுதான் செய்வோம். இப்படியே சொல்றோம், நீங்க சொல்றது காதல உழுது, நாங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்ப இந்த யூதர்களுடைய அந்த பொறாமையும் ஹசதும் உண்மை தெளிவாக தெரிந்த பின்பும், இந்த உலகத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு படைப்பு அவங்க மட்டும்தான், எல்லா உண்மையும் தெரிந்தும் மறுக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான். அப்ப இவ்வளவு அத்தாட்சி வந்ததுக்கு அப்புறமும் காலமாட்ட வணங்குறீங்க என்று அல்லாஹ் இழித்துரைக்கின்றான். சொல்லிவிட்டு அப்ப அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள், இந்த யூதர்கள் சொன்னாங்க, மறுமையில சொர்க்கம் வந்து எங்களுக்கு மாத்திரம்தான், உங்களுக்கு கிடையாது. குலியின் காணத்துல குமத்தாருல்லாஹ்
ஆகிரத்து ஹாலிசத்தம் மிந்தோனின்னாஸ். இந்த சஹாபிகள் ரசூலுல்லாஹ் இவங்களுக்கெல்லாம் சொர்க்கம் கிடையாது, சொர்க்கம் என்பதே நாங்கள் எங்களுக்கு தான் என்று அவங்கள் வாதிட்டார்கள். ஏனென்றால் அவங்க சொல்றாங்க, நஹன் அபுனா உல்லா, நாங்கள் அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளைகள், நஹன் அஹிப்பா, அல்லாஹ்வுடைய பிரியமானவர்கள், எனவே சொர்க்கம் எங்களுக்கு தானே தவிர உங்களுக்கு இல்லை என்று அவர்கள் சொல்லும் பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மத்தியிலே முபாஹலா கூட ஏற்பட்டது. உங்களுக்கு சொர்க்கம் இல்லை, எங்களுக்கு தான் சொர்க்கம். அப்போ பேச்சுவார்த்தையில் அப்போ நாம் என்ன செய்யலாம்? முபாஹலா என்றால் சாபமிடுவது. அந்த சாபமிடுவதற்கு தயாரான்னு அவங்களே கேட்குறாங்க. தனக்குத்தானே சாபமிடணும், அவங்களே சாபமிடுறதுக்கு வா அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் அழைக்கிறாங்க. அவங்க வற்புறுத்தி அழைச்சதின் காரணமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தயார் என்று தன்னுடைய மகள் தன்னுடைய பேரப்பிள்ளைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. சாபம் என்பது மரணத்தோடு சம்பந்தப்பட்டது. சாபமிடுறது என்பது மரணத்தோடு சம்பந்தப்பட்டது. ரசூலுல்லாஹ் ரெடின்னு சொன்ன உடனே அவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, ஏ இவரோடு சாபமிட்டு இந்த முபாஹலாவில் கலந்தோம்னா கண் இமைக்கும் நேரத்தில் நாம் மரணம் அடைஞ்சிருவோம், எனவே சாபமிடுறதுக்கு வாண்டான்னு சொல்லி சமாதானத்துக்கு வந்து நாங்கள் வரி கட்டுறோம் என்று வரி கட்டுவதற்கு அவர்கள் ஒத்துக்கொண்டனர். ஜிஸ்யா வரி என்பது ஒரு பெரிய காசு இல்லை, மாதத்துக்கு ஒரு திருகம் அல்லது மூன்று திருகம் அவ்வளோதான். அந்த ஜிஸ்யாவினுடைய நோக்கம் என்னவென்றால், முஸ்லிம்களுக்கு எதிராக எதிரிகள் யுத்தத்திற்கு வந்தால் அவர்களோடு சேரக்கூடாது, இவர் முஸ்லிம்களோடு சண்டை போடக்கூடாது. இதுதான் அந்த ஜிஸ்யாவுக்கு அந்த உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்டதுங்கிறதுக்கு காரணம். அந்த கட்டுப்பட்டோங்கிறதுக்கு ஒரு அடையாள சின்னமாக அந்த குறைந்த காசை கொடுக்கறது, பெரிய காசு கிடையாது. அந்த உடன்படிக்கையை ஊர்ஜிதப்படுத்துறது மாதிரி மாசத்துக்கு ஒரு திருகமோ அல்லது மூன்று திருகமோ கொடுக்கிறது. முஸ்லிம்களுக்கு எதிராக களம் இறங்கக்கூடாது என்பதற்கு கட்டுப்பட்டதற்கு அடையாளமாக அந்த காசை கொடுக்கிறது. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹுவ சொல்லலாம், நீங்க தான் சொர்க்கத்துக்கு உரியவர்கள், அல்லாஹ்வுடைய பிரியமானவர்கள்னு சொன்னா அப்ப நீங்க மரணத்தை விரும்புங்க. அல்லாஹ் தன் திருமறையில சொல்கின்றார், قل إن كانت لكم الدار الآخرة عند الله خالصة من دون الناس فتمنوا الموت إن كنتم صادقين ولن يتمنوه أبدا بما قدمت أيديهم والله عليم بالظالمين. அப்ப இதுல நீங்க உண்மையானவர்களாக இருந்தால் மரணத்தை நீங்க ஆதரவு வைங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ முஸ்லிம் வந்து நாமெல்லாம் வந்து மரணத்தை விரும்புவதும் மரணத்தை ஆதரவு வைக்கணும்னு நம்மளுக்கு சொல்லப்படலை. நாம மரணத்தை விரும்பணும்னு தேவையில்லை. அதாவது மரணம் அதிக நாள் வாழ்ந்து அதிக நாள் அமல் செய்யறது தான் நம்மளுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. நீண்ட ஆயுளை கேட்பதும் நம்மளுக்கு சுன்னத்தான வழிமுறை தான். அவங்களுக்கு ஏன் அப்படி சொன்னாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, நாங்க தான் அல்லாஹ்வுக்கு பிரியமானவங்க, சொர்க்கம் எங்களுக்கு மட்டும்தான் என்று அவர்கள் வாதித்ததினால், அப்ப அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள்னா அப்ப அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு ஆசைப்படுங்க. அப்ப உயிரோடு இருந்தா எப்படி சந்திக்க முடியும்? எனவே மூத்தா போங்க என்று அல்லாஹ் சொல்லிடுறான். அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லலாம், எத்தமன்னோ அபதம் விமா கத்தம தைரியம் வல்லா, அவங்க நிச்சயமா ஆசைப்பட மாட்டாங்க. அதாவது முஷ்ரிக்கீன்கள் மறுமையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அதனால் இந்த உலகத்துல அதிக நாள் வாழணும்னு ஆசைப்படுறாங்க. முஷ்ரிக்கீன்கள் வேற, அவங்களும் மரணத்தை ஆதரவு வைக்கல. காரணம், அவங்க மறு உலகத்தை பற்றி அவர்கள் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் இந்த உலகத்தில் நீண்ட நாள் வாழணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா யூதர்கள் மறுமை உண்டு என்று நம்பியவர்கள், ஆனா அவங்க ஆசைப்படல. காரணம் என்னன்னா, அவங்க செஞ்ச அநியாயம் அவங்களுக்கு தெரியும். நம்ம போனோம்னா நம்மளுக்கு நிச்சயமா நரகம்தான். எனவே அந்த நீண்ட நாள் வாழ வேண்டும், ஆயிரம் வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறான் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே அடுத்த வசனத்தில் சொல்கின்றார், மரணத்தை நாம் கேட்பது நம்மளுக்கு கூடாது, மரணத்தை தா என்று கேட்கக்கூடாது.
நீண்ட ஆயுளை கேட்கலாம், நல்ல அமல்களுடன் கூடிய ஆயுளை கேட்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு கற்றுத்தந்திருக்காங்க. இது அவங்க உங்களுக்கெல்லாம் சொர்க்கம் கிடையாது, நாங்க தான் அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளைகள் சொன்னதின் காரணமாக அப்ப மரணம் ஆகுங்க என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். சொல்லிட்டு அவங்க மரணத்தின் மீது ஆசைப்பட மாட்டாங்க, ஏனென்றால் அவங்க செய்த தீமை அவர்களுக்கே தெரியும். மரணத்தை ஆசைப்பட்டால் நாம நரகத்துக்கு தான் போவோம் என்று அவர்கள் உறுதியாக தெரிந்து வைத்ததின் காரணமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், மரணத்தின் பக்கம் ஆசைப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சுப்ஹானஹு வதஆலா தன் திருமறையிலே கூறுகின்றார். ஏனென்றால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காளை மாட்டை வணங்குவது அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதே அவங்க மனசுல படிந்து போய்விட்டது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு பொருளை குருட்டுத்தனமாக நேசிப்பது, ஒரு பொருள் இல்ல ஒரு நபரை, ஒரு நபரை அளவுக்கு மீறி நேசிப்பது அதுல உள்ள குறைகளை விட்டும் உங்களை குருடாகவும் செவிடாகவும் மாற்றிவிடும். அல்லாஹ்வையும் ரசூலையும் தவிர மற்ற அனைத்தையுமே நிதானமான முறையில தான் அன்பு செலுத்தணும். எல்லாமே இடைவெளியில் நீங்கிக் கொள்ளக்கூடிய ஒன்றுதான். அல்லாஹ்வுக்காக வேண்டி இருந்தால் அது தொடரும். அதிகமான முறையில நேசிக்கவும் கூடாது, அதிகமான முறையில வெறுக்கவும் கூடாது. நாளை நீங்கள் வெறுத்தவர் உங்களுக்கு நண்பராக இருக்கார், நீங்க நேசித்தவர் உங்களுக்கு விரோதமாகிவிடார். அப்ப நடுநிலைமையாக இருங்க, அதிகமா நேசிக்கிறது அதுல உள்ள குறைகளை விட்டும் உங்களை குருடாகவும் செவிடாகவும் மாற்றிவிடும் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அவங்க அப்படி அவர்கள் காளை மாட்டை வணங்குவதை நேசித்ததின் காரணமாக உண்மையான கடவுள் தானா அது என்ற அந்த குறை வேதம் இத்தனை அத்தாட்சி வந்த பிறகும் கண்கூட பார்த்த பின்பும் அவங்களுக்கு அது என்ன செய்யல, புலப்படல, அந்த குறை புறப்படல. இவ்வளவு அத்தாட்சி, ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்பது அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒன்பது அத்தாட்சி, பெரும்பெரும் அத்தாட்சியை பார்த்த பின்பும் கூட அந்த குருடுத்தனமாக நேசிப்பது அவர்களுக்கு என்ன செய்து விட்டது, உண்மையை மறைத்து விட்டது என்பதை பார்க்கின்றோம். வசனத்தில் அவங்க சொன்னதை அல்லாஹ் சொல்றான், ஏன் அவங்கள மரணம் ஆகுங்கன்னு அல்லாஹ் மரணத்தை பிரிய வைங்கன்னு சொன்னானா, அவங்க சொன்னாங்க லை யதுஹுலுல் ஜன்னத்தை இல்லா மன்கான ஹூதன் அவ் நசாரா, யூதர்களும் கிறிஸ்தவர்களையும் தவிர வேற யாரும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று அவர்கள் வாதிட்டார்கள். இது குர்ஆன்ல சூரத்துல் ஆயிராஃபில் வருது. அப்படி சொன்னதின் காரணமாகத்தான் அப்ப அல்லாஹ்வுடைய சந்திப்பை பெறுவதற்கு நீங்க மரணத்தை ஆதரவு வையுங்கள் என்று சொன்னதுனாலதான். இது தொடர்பாக அந்த முபாஹலா நடந்த விஷயத்தையும் அல்லாஹு ஜல்லஷானா தாலா சூரத்துல் ஆராஃபிலே சொல்கின்றார். தானியால் நபி என்று ஒரு நபி இருந்தான். அந்த நபி காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சப்தம் வந்தது, இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு சில அத்தாட்சி இருக்கிறது என்று. அப்போ அந்த சப்தம் வந்த திசையை நோக்கி பார்க்குறாங்க. இது தப்சீரில் வரக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த மரணம் உலகம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இந்த வசனத்திற்கே அவங்க விளக்கத்தில் அதை எழுதுறாங்க. அங்கு ஒரு பெரிய அரசன் மரணித்து கிடக்கிறான். அவன் அணிகலன்களெல்லாம் அந்த அரசர்கள் அணியக்கூடிய அந்த காப்பு, அந்த கிரீடம் எல்லாமே இருக்கு. தனியாக மரணித்து கிடக்கின்றான். அவனுக்கு பக்கத்தில் ஒரு வாளில் அவன் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்கான், நான் வந்து 1700 வருடம் வாழ்ந்தேன் இந்த உலகத்தில், 40 நாடுகளை நான் கைப்பற்றினேன், பல பெண்களை சீரழித்திருக்கிறேன். அவனே எழுதின வாக்கு மூலம் அங்கே இருக்கு, பல பெண்களை சீரழித்திருக்கின்றேன், பல நாடுகளை பிடித்தேன், என்னை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை என்றவுடன் நானே கடவுள் என்றும் சொன்னேன். அவனே எழுதியிருக்கான்.
ஆனால் அவன் காட்டுக்கு வந்திருக்கான், திசை தெரியாம போய் வேட்டைக்கு வந்து பிரியப்பட்ட ஒரு பொருளை அடைவதற்காக போய் வழி தவறி கடைசியில் உண்ணுவதற்கும் குடிப்பதற்கும் ஒன்றும் இல்லாமல் அவன் எழுதியிருக்கிறான், பசியால் நான் செத்து போனேன். இந்த உலகம் ஏமாற்றக்கூடிய உலகம். எனவே இந்த ஏமாற்றக்கூடிய உலகத்திலிருந்து நீங்கள் என்ன செய்தீங்க, என்னிலிருந்து நீங்கள் பாடம் படித்து கொள்ளுங்கள். என்னுடைய செல்வமோ என்னுடைய உறவினர்களோ நண்பர்களோ யாரும் என் பக்கத்தில் இல்லை என்று அவன் கடைசி நேரத்தில் இந்த உலகத்தின் நிலையா தன்மையையும் அது ஏமாற்றக்கூடியதையும் அவன் வாக்குமூலமாக எழுதி வைத்து சென்றதை டால்னியால் நபி அவர்கள் அதை எடுத்து மக்களுக்கு மத்தியிலே அதை சொன்ன விஷயத்தை அந்த தப்சீரில் போட்டிருக்கிறாங்க. ஆயிஷா சித்திகார் அலி அல்லாஹ் தாலா அவர்கள் பெருமானார் சல்லா அலி செல்லம் அவரிடம் கேட்டாங்க, ஆண்கள் எல்லாம் யுத்தத்தில் போய் ஷஹீத் ஆகுறாங்க, பெண்களுக்கு யுத்தத்துக்கு வர்றதுக்கு அனுமதி இல்லை, மருத்துவம் தெரிந்த பெண்களுக்கு சிலருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, தண்ணீர் கொடுப்பதற்காக சிலருக்கு அனுமதி, யுத்தம் புரிகிறதுக்கு அனுமதி இல்லை. அப்போ நாங்கள் ஷஹீதுடைய மர்த்தபாவை அடையணுமே, எங்களுக்கு அந்த ஷஹீதுடைய மர்த்தபா எப்படி கிடைக்கும் என்று கேட்டதற்கு பெருமானார் சல்லா அலி செல்லம் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 20 முறை மரணத்தை பற்றி நினைத்தால் அவர் ஷஹீதுடைய மர்த்தபா. அதாவது ஷஹீதுகளுடைய அந்தஸ்து வேற, அந்த ஷஹீதனுடைய மர்த்தபான அதுக்கு அடுத்தாப்பில் உள்ள ஒரு அந்தஸ்தில் அவர்களுக்கு கிடைக்கும். அந்த ஷஹீதனுடைய அந்தஸ்தை 20 தடவை மரணத்தை நினைக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், 20 தடவை மரணத்தை நினைக்கிறவன் நல்லமல்களை செய்வான் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 20 முறை மரணத்தை நினைப்பது ஷஹீதுடைய மர்த்தபாவை நமக்கு தரும் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க. அப்போ ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம துவாக்களில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யாவை எல்லா துவாவிலையும் ஓதுவோம், காரணம் அதில் உள்ள அர்த்தம் உங்களுக்கு தெரியும். ஓகேனா அதா பன்னார், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்றால் அதில் எல்லாமே இருக்குன்னு அர்த்தம், மறுமை ஒன்று இருக்கிறது, நரக வேதனை ஒன்று இருக்கிறது என்று அந்த ரப்பனா தினா ஃபித்னியாவ ரசல்லா அதிகமாக ஓதுறதுக்கு காரணம் என்னன்னா அதிலே மரண சிந்தனை வந்துடும். உமர் அலி அல்லா தாலான் அவர்கள் சொல்வார்கள், நான் நல் அமல்கள் செய்யும்போது இதுதான் என் கடைசி அமல்னு நினச்சிட்டு தான் செய்வேன், அப்படி செய்தால் அந்த அமல் எப்படி இருக்கும்? அப்போ அந்த தரத்தில் இருக்க வேண்டும். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஷா தொழுது விட்டு சுன்னத் தொழுது விட்டு வித்ரையும் நஃபில் தொழுது விட்டு வித்ரையும் தொழுதுருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவு தொழுகையின் கடைசி தொழுகையாக வித்ரை ஆக்கி கொள்ளுங்கள், இது ஹதீஸில் இருக்கு. அப்போ தஹஜ்ஜ தொழுதம்னால் அதற்கு அப்புறம்தான் வித்ரு தொழுகணும், அப்போ தான் இரவினுடைய கடைசி தொழுகையாக வித்ரு ஆகும். ஏன்னா இரவு தொழுகை தகஜது, கடைசி தொழுகையாக வித்திரை ஆக்கி கொள்ளுங்கள் என்றால் நீங்கள் தகஜ தொழுதுக்கு அப்புறம் தான் வித்து தொழுகணும். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்வாங்க, இப்போ நாம் தொழுகிறோமே இது மாதிரி தான், அவங்கள மாதிரி தான் நாம் செய்கிறோம். அவர்கள் இஸாவுடைய சுன்னத்து நஃபிலை தொழுது விட்டு வித்ரு வாஜிபை தொழுகிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தகஜத்துக்கு அப்புறம் வித்ரு தொழுவாங்க. அப்போ இந்த ரெண்டு பேர்டுடைய ரசுல்லா காலத்திலேயே நடந்தது மகானி என்ற நூலில் பதியப்பட்ட ஒரு விஷயத்தை தான் உங்களிடத்தில் பதிவு செய்கின்றேன். ரசுல்லா காலத்தில் தான் நடக்குது. சல்லாய் சலத்தில் கேட்குறாங்க ரெண்டு பேரும்ன்றப்ப, நீங்கள் ஏன் வித்திரை வந்து இரவுலே தொழுதுட்றீங்க, முன்னாடியே தொழுதுறீங்க என்று சொன்னோடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, யார சொல்லலாம், அதாவது இஷா தொழுத உடனே வித்திர் வாஜிப் என்ற கடமை நம்மளை தூக்கி நிற்கிது, கடமைங்கிறது அப்பமே ஏற்பட்டுடுச்சு, இந்த கடமையை முடிப்பதற்கு முன்பு நான் மரணமாகி விடுவேனோ, அப்போ வித்திரு தொழலன்னு அர்த்தம். மூத்தாகிட்டா தகஜத்தில் தொழுகலாம்னு நீங்கள் தூங்கி தொழுவ முடியலன்னா ஒரு கடமை பாக்கியாக இருக்குது, ஏன்னா உங்களுக்கு அது அந்த நேரம் வந்துடுச்சு, வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன செய்யலை தொழலை. அதாவது நீங்கள் நல்ல நோக்கத்துக்காக வேண்டி தான் பிற்படுத்திருக்கேங்கிறது வேறு விஷயம், அவங்களுடைய இம்மானுடைய உச்சம் அது. எனவே நான் மௌத்தாகி விடுவேனோ என்பதற்காக நான் தகஜத்தை வித்திரை முற்படுத்தி தொழுகிறேன்னு சொன்னாங்க. உமர் அலி அல்லா தலான்ட்டு கேட்டாங்க, அது சுன்னத்தும் அதுதான், வித்திரை தான் கடைசியில் தொழுகிறோங்கிறது தான் சுன்னத்து.
உமர் ரலியல்லாஹு சொன்னாங்கன்னா, அல்லாஹ்வினுடைய அருளின் மீது நான் ஆதரவு வைத்து எழுந்தரலாம் தொழுதரலாம் என்று நான் சொன்னோன்னா, அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, நீங்க இயற்கையான ஒன்றை தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க என்று அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தொழுததை பாராட்டினார்கள். உமர் ரலியல்லாஹு செய்ததையும் பாராட்டினார்கள். உலகமெல்லாம் இப்ப நாம செய்யறது பூராவே ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்திலேயே இது நடந்ததினால் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதனால் தான் நம்ம இவித்திரை நம்ம என்ன செய்யறோம், இசாக்கு பரவே தொழுகின்றோம். எனவே அமல்களில் இதுதான் இறுதி. பெருமானா சல்லா அலே சொல்லாம் அப்ப சொல்லுவாங்க, ஒரு சலாம் கொடுத்துட்டு மறு சலாம் கொடுப்பதற்கு நான் இருப்பேனா என்று பயப்படுகின்றேன்றாங்க. அந்த அளவிற்கு மரணத்தை நினைப்பது நம்முடைய அமல்களில் கவனம் செலுத்துவதற்கு தோதுவாகும் என்பதைத்தான் இந்த மரணத்தை பற்றி உண்டான இந்த வசனம் வந்ததினால் அதற்கான ஒரு சின்ன குறிப்பை நாம் சொல்கின்றோம். ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்தில் ஐஸ் விற்கக்கூடியவன் ஐஸ் விற்றுக்கிட்டு போகிறான், ஐஸ் பாலங்கள் விற்பாங்க, அது உருகிக்கிட்டே போகுது, அதுக்குள்ளே அவனுக்கு விற்றா தான் காசு. அப்போ அவன் என்ன சொல்லி விற்கிறான் என்றால், என்னுடைய மூலதனம் உருகுகிறது, சீக்கிரம் வாங்குங்க என்று சொல்லலாம். ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு சொல்றாங்க, வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ ஹுஸுர், மனிதன் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் என்பதற்கு அர்த்தம் இந்த ஐஸ் வீக்கணும் சொன்னதுலேருந்து எனக்கு கிடைச்சிதுங்கிறாங்க. நம்மளுடைய ஒவ்வொரு வினாடியும் உருகி கொண்டே இருக்கிறது, நம்முடைய வாழ்நாளிலிருந்து ஒவ்வொரு வினாடியும் நம்மளுக்கு உருகி கொண்டே இருக்கின்றது. அப்போ அந்த வினாடியை நல்லதாகவும் அல்லாஹ்விற்கு பொருத்தமானதாகவும் நாம் ஆக்கி கொள்வதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ருள் தௌஃபீக்கை செய்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، بئس ما اشتروا به أنفسهم أن يكفروا بما أنزل الله بغيا أن ينزل الله من فضله على من يشاء من عباده فباءوا بغضب على غضب وللكافرين عذاب مهين. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சூரத்துல் பக்ராவுடைய 90வது வசனத்திலிருந்து 94 வசனம் வரைக்கும் இன்று நாம் தெளிவுரை பார்க்க இருக்கின்றோம். இதற்கு முந்தைய வசனத்தில் யகூதிகள் அவருடைய வேதத்தில் கடைசி நபி வருவார்கள் என்று அந்த நபியை கொண்டே உதவி தேடிக் கொண்டிருந்தனர். முஸ்ரிக்கீன்களிடமும் அந்த யகூதிகள் சொன்னார்கள், இறுதி நபி வருவார்கள், அவர்கள் வந்தால் அவர்களை வைத்து உங்களை நாம் வெல்லுவோம் என்று இறுதி நபியை அவர்கள் ஆதரித்து பேசினர். இறுதி நபி வந்த பின்பு அவர்கள் தன்னுடைய சந்ததி சமூகத்திலிருந்து வரவில்லை, பனிய சிறுவியலருடைய வம்சத்திலிருந்து வரவில்லை என்று காழ்ப்புணர்ச்சி கொண்டனர். அவருடைய வேதத்தில் தெளிவாக இருந்தும் கூட அவர்கள் இந்த மாதிரி செய்ததை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கண்டித்து இந்த வசனத்தில் அவன் கூறுகின்றான். அல்லாஹ் தான் அடியார்களில் தான் நாடியோர் மீது தனது அனுக்கிரகத்திலிருந்து இறக்கியதற்காக யூத வர்க்கத்தினர் அல்லாஹ் இறக்கிய ஒன்றை வக்கிரமாக நிராகரித்து தங்கள் ஆன்மாக்களுக்கு தீங்கை